வெல்கம் டு சென்னை சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கவளை மீன் குழம்பு எப்படி டேஸ்ட்டாக செய்யலான்றதை பார்க்கலாங்க. நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு, பொரிஞ்ச பிறகு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் நல்லா பொரியட்டுங்க. பொரிஞ்ச பிறகு 10 பூண்டு பல் தட்டி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துட்டு பொரிய விடலாங்க. பொரிஞ்ச பிறகு 4 பச்சை மிளகாய் அது கூட சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சமாக வதங்கிக்கலாங்க. நல்லா வதங்கிடுச்சுங்க. 3 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அது இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலர் மாறுறவரெலாம் வதக்கிக்கலாங்க. இப்போ வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் 4 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ தக்காளி நல்லா வேகிறதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் 3 ஸ்பூன் அளவுக்கு தனியா, 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. கால் ஸ்பூன் மஞ்சள், 3 ஸ்பூன் தனியா சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாங்க. அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகும். குழம்பு மிளகாய் தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க, இன்னும் நல்லாயிருக்கும். நூறு கிராம் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்குங்க, அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாங்க. இப்போ மீன் குழம்புலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரமும் புளிப்பும் இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டு மேலே எண்ணெயெல்லாம் திரண்டு வந்துடுச்சுங்க. இந்த நேரத்தில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க கவளை மீன் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க. மீன் போட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதுங்க, சிம்மில் வச்சுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, சுவையான கவளை மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தோசைக்கு இட்லிக்கு சாப்பாடுக்கெலாம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சென்னை சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.